நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது மெலிந்த தேகமும் அழகிய தோற்ற பொலிவையும் வசீகரமிக்க புன்னகையுடன் கூடிய முக வடிவ அமைப்பை தன்னகத்தை கொண்டவரும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் வலம் வந்தவரும் சென்னை திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சியினை கற்று தேர்ந்தவரும் தமிழில் குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பை தந்தவரும் அழகினை மட்டுமல்ல நடிப்பாற்றல் திறமை கொண்ட கலைஞராக மலையாள திரை உலகில் முத்திரை பதித்தவரும் மற்றவை நேரில் நாலு பேருக்கு நன்றி. பக்கத்து வீட்டு ரோஜா, குரோதம், நிரபராதி என தமிழ் திரைப்படங்கள் மூலம் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் வரவேற்பையும் நன்கு பெற்றவரும் நடிப்புலகில் பிரகாசித்து வந்த வேளையில் 24 எனும் இளம் வயதிலேயே தன்னுடைய தாயுடன் சேர்த்து கொலை செய்யப்பட்டு சினிமா உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி மறைந்து போன கலை உலக துருவ நட்சத்திரம் ராணி பத்மினி அவர்களை பற்றித்தான். 1962 ஆண்டு சென்னை அண்ணா நகரில் வாழ்ந்து வந்த விஸ்வநாதன் மற்றும் இந்திரகுமாரி தம்பதியரின் ஒரே செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண திரை உலக நாயகி பத்மினி என்ற இயற்பெயருடைய ராணி பத்மினி ஆவார். பெற்றோரால் பப்பி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட பத்மினியானவர் வளரும் பருவத்திலேயே நடனத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவராகவே திகழ்ந்தார். இதன் அடிப்படையில் மகளின் கலையார்வத்தை நன்குணர்ந்த பெற்றோரும் தடையேதும் விதிக்காமல் மகளும் பள்ளி படிப்புடன் நாட்டியத் துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாட்டிய குருமார்களிடம் நடனம் கற்க தங்கள் மகளை இணைத்து விட்டனர். பத்மினி என்ற பெயருக்கேற்றவாறு நாட்டிய பேரொளி பத்மினியின் நிலையை அடையாவிடினும் அரங்கேற்றம் செய்து கலா ரசிகர்கள் பாராட்டும் அளவுக்கு தன்னுடைய நாட்டிய திறத்தால் மெருகேற்றப்பட்டு நாட்டிய வானில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்க ஆரம்பித்தார் ராணி பத்மினி. இந்நிலையில் கலைத்துறையின் மீதிருந்த பேரார்வத்தினால் பள்ளி படிப்பை முடித்தவர் சென்னை திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சியினையும் கற்றும் தேர்ந்தார். இவ்வாறு நடிப்பு பயிற்சியுடன் நாட்டியத் துறையிலும் மின்னி வந்த ராணி பத்மினியின் திறமையையும் அழகிய தோற்ற புலிவையும் கண்ட மலையாள திரை உலகின் பிரபல இயக்குனர் பி.ஜி. விஸ்வாம்பரம் தான் இயக்கிய திரைப்படத்தின் மூலம் பத்மினி என்ற இயற்பெயருடையவரை ஏற்கனவே நாட்டிய பேரொளி பத்மினி மற்றும் குமாரி பத்மினி என்ற பெயரில் திரைக்கலைஞர்கள் இருந்ததால் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் ராணி பத்மினி என்ற பெயரில் திரைத்துறையில் அறிமுகப்படுத்தினார். இதன் அடிப்படையில் 1981 செஞ்சுரி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பி.ஜி. விஸ்வம்பரம் இயக்கத்தில் ஷங்கர் கணேஷ் இசையில் பிரேம் நசீர், ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான சங்காஷம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் முதன் முதலாக லேகா என்ற கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார் ராணி பத்மினி. இதனைத் தொடர்ந்து பிரேம் நசீருடன் தேனும் வயம்பும், ரதீஷுடன் துஷாரம், நெடுமுடி வேணுவுடன் பரங்கி மலா, கிளி குஞ்சல் உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் மலையாள திரை உலகின் ரசிகர்களின் பெரும் வரவேற்பினை பெற்று வளர்ந்து வந்த ராணி பத்மினியின் தோற்ற பொலிவையும் நடிப்பு திறனையும் கண்ட தமிழ் திரை உலகம் அவரை தன்பால் ஈர்த்தது. இதன் அடிப்படையில் மௌலி இயக்கத்தில் மணிமாலா, பூர்ணம் விஸ்வநாதன் நடிப்பில் வெளியான மற்றவை நேரில் என்ற திரைப்படத்தின் மூலமாக காது கேளாத, வாய் பேச முடியாத கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பில் அற்புதமாக சிறப்பித்திருப்பார் ராணி பத்மினி. மேற்கண்ட சங்காஷம் என்ற மலையாள திரைப்படம் வெளியாவதற்கு தாமதமாகியதால் அதற்கு முன்னரே 1980 மற்றவை நேரில் என்ற திரைப்படம் வெளியானது. இதனைத் தொடர்ந்து தமிழ், மலையாளம் என திரைப்படங்களில் வளரும் நாயகியாக அறியப்பட்ட ராணி பத்மினி அவர்கள் 1981 திருமுருகன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் டெல்லி கணேஷ், சுமித்ரா, கே.ஏ. தங்கவேலு, மனோரமா, உஷா நடிப்பில் வெளியான பட்டம் பதவி என்ற திரைப்படத்தில் இரண்டாம் நாயகியாக தோன்றி நடித்தார்.
இதனைத் தொடர்ந்து ராணி பத்மினியின் வாழ்வின் திருப்பு முனையாக 1982 வெளியான குரோதம் என்ற திரைப்படம் அமைந்தது என்றே கூறலாம். 1974 அமெரிக்காவில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய டெத் விஷ் என்ற திரைப்படத்தை தழுவி 1982 ஏ லோட்டஸ் பிலிம் கம்பெனி தயாரிப்பில் இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களுமான மணிவண்ணன், ஆர் சுந்தரராஜன் கதை வசனத்தில், ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் பிரேம் மேனன், எஸ் ஏ அசோகன், அஞ்சலி நடிப்பில் வெளியான குரோதம் என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக அறிமுகமானார் ராணி பத்மினி. ஷங்கர் கணேஷ் இசையில் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த பாவை இதழ் தேன் மாதுளை என்ற பாடல் அக்காலங்களில் மிகவும் பிரபலமாகும். இதனைத் தொடர்ந்து ராஜுவுடன் கடவுளுக்கு ஒரு கடிதம், ஜெயதேவியுடன் அணு, சரத்பாபுவுடன் கனவுகள் கற்பனைகள், கார்த்திக்குடன் பக்கத்து வீட்டு ரோஜா, மோகனுடன் 4 பேருக்கு நன்றி மற்றும் நிரபராதி, ராஜ்குமார் சேதுபதியுடன் வில்லியனூர் மாதா உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி நடிப்பின் தனி முத்திரையை பதித்திருப்பார் ராணி பத்மினி. குறைவான தமிழ் திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நிறைவான துடிப்பு மிக்க நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனம் கவர்ந்த ராணி பத்மினி 1980 ஆர்த்தி கௌதம் நடிப்பில் வெளியான அணு ரத்தே என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகிலும் அறிமுகமானார். இவ்வாறு பன்மொழி திரைப்படங்களில் நடிப்பிலும் நடனத்திலும் தோன்றி சிறப்பித்து வந்த ராணி பத்மினி அவர்கள் தனது தாயார் இந்திரகுமாரியுடன் சென்னை அண்ணா நகரில் உள்ள பங்களாவை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார். ஒரு கட்டத்தில் இவ்பங்களாவில் தங்கியபடியே படப்பிடிப்புகளுக்கு சென்று நடித்து வந்தவர் அப்பங்களாவை வாங்க முடிவும் செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தனது நடிப்பால் சேர்த்து வைத்திருந்த பணத்தின் மூலம் பங்களாவை விலைபேசி வாங்க நினைத்திருந்த தருணத்தில்தான் வீட்டின் கார் டிரைவராக ஜெவராஜ், சமையல்காரராக கணேசன், காவலாளியாக லக்ஷ்மி நரசிம்மன் ஆகியோர் ஒன்றன்பின் ஒன்றாக வேலைக்கு இணைந்தனர். இணைந்தவர்கள் 15/10/1986 வீடு வாங்க ராணி பத்மினி அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் மற்றும் நகைகளை கூட்டாக இணைந்து இரவு நேரத்தில் எடுக்க முயற்சித்த வேளையில் சத்தம் கேட்டு விரைந்து வந்த ராணி பத்மினியின் தாயார் இந்திரகுமாரியை தாக்கி கொலை செய்ய முயற்சித்த வேளையில் தாயாரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு விரைந்து வந்த ராணி பத்மினியின் தாயாரை அவருடைய கண் முன்னே கொன்றதுடன் அடுத்த கட்டமாக அந்நிகழ்வை பார்த்த ராணி பத்மினியையும் தாக்கி கொலை செய்தனர். இதன் பின்னர் பணத்தை கைப்பற்றி தலைமறைவானவர்களை தமிழக போலீசாரும் தேடுதல் வேட்டை நடத்தி விரைந்து கண்டுபிடித்து கைதும் செய்தனர். இதன் பின்னர் வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு நீதிமன்றம் 1987 3 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இதன் பின்னர் மூவரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததை அடுத்து தூக்கு தண்டனையானது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. இதில் குற்றவாளிகளான கார் டிரைவர் ஜெபராஜன் உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து 18 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த லக்ஷ்மி நரசிம்மன் தன்னை விடுதலை செய்ய வேண்டி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் அவரை விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்தது. இவ்வாறு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பன்மொழி திரைப்படங்களில் 1980களில் அறிமுகமாகி 86 ஆண்டு என 6 ஆண்டுகள் எனும் குறுகிய காலமே திரையுலகில் பிரவேசித்தாலும் 24ஆம் வயது என மிக இளம் வயதிலேயே ராணி பத்மினி எனும் துடிப்பு மிக்க அழகிய திரைக்கலைஞரை திரையுலகம் இழந்துவிட்டது என்றே கூற வேண்டும். ஒவ்வொரு திரைப்படத்திலும் தனது மாறுபட்ட கதாபாத்திரத்தின் மூலம் நடிப்பாற்றலை வழங்கிய ராணி பத்மினியின் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு மட்டுமல்ல, சினிமா உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவத்தை திரை உலகினரும் ரசிகர்களும் மறக்கவே பல ஆண்டுகள் ஆனது என்றே கூற வேண்டும். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் நடனத்தினாலும் ரசிக பெருமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் ராணி பத்மினி அவர்கள் மறைந்தாலும் கலை உலக பயணம் இப்புவியில் உள்ளவரை
அன்னாரது நினைவலைகள் பயணமும் மறையாது தொடரும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.